Hello friends, Ella, how are you? Welcome to Kovai, ammu Samayal. We are going to talk about a good chutney recipe in our kitchen. I am going to try this chutney. First time video பார்க்கறவங்க இருந்தீங்கனா red color subscribe button அழுத்துங்க பக்கத்துல இருக்கிற bell button ல all னு click பண்ணுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவோட notification உங்களுக்கு வருங்க வாங்க இப்ப இந்த டேஸ்டான தக்காளி பூண்டு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இப்ப தக்காளி பூண்டு சட்னிக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க பாருங்க நான் 20 பல்லுக்கு அதிகமாவே வந்து பூண்டு வச்சிருக்கேன் அது கூட ஒரு 6 தக்காளி எடுத்துக்கங்க காரத்துக்கு வரமிளகாய் எடுத்துக்கங்க இப்ப ஒரு pan அடுப்புல வெச்சுக்கலாங்க பாக்கோ oil சேர்த்துக்கலாங்க oil வந்து கொஞ்சம் கூடவே விட்டுக்கோங்க ஏனா நம்ம பூண்டு நல்லா இந்த oil லே வதங்கணும்ங்க அப்பதான் நமக்கு சாப்பிடும்போது பூண்டோட வாசம் அடிக்காதுங்க இப்ப oil சேர்த்தாச்சுங்க இப்ப இதல வந்து நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க உளுத்தம்பருப்பு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டுங்க பாருங்க உளுத்தம்பருப்பு லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க இப்ப பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க இப்ப பூண்டு சேர்த்து வச்சிருங்க நல்லா வதக்கி விடலாங்க அது அடுப்பு வந்து மீடியம் फ्लेம்லயே வெச்சுக்கோங்க பாருங்க பூண்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க இப்ப தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க சாரி வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப பொடியை கட் பண்ண தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க இப்ப லைட்டா உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்ப தக்காளி பழம் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க பாருங்க தக்காளி பழம் நல்லாவே நல்லா வெந்துருச்சு பாருங்க வரமிளகாய் பூண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து இது சூடு ஆறட்டுங்க அதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க பாருங்க இப்போ நல்லாவே சூடு ஆறிருச்சுங்க இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமா பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி போய் அரைச்சிட்டு வந்துக்கலாங்க பாருங்க இப்ப சட்னி அரைச்சாச்சுங்க இப்ப வேற ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாங்க இப்ப நம்ம சட்னிக்கு தாளிச்சுக்கலாங்க பாருங்க தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேங்க கொஞ்சமா எண்ணெய் கடுகு சேர்த்திருக்கேங்க இது கூட ரெண்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க ரெண்டு வரமிளகாய் கிள்ளி சேர்த்திருக்கேங்க இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்ப தாளிச்சது வந்து சட்னில சேர்த்துக்கலாங்க பாருங்க நமக்கு நல்ல சூப்பரான நல்ல டேஸ்டான தக்காளி பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கோவை அம்மு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆல் னு கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வருங்க
தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.